ப்ரோ கபடியில இருந்து ஒரு பிளேயரை உன் டீம்ல நீ சேர்த்துக்கற. எந்த பிளேயரை சேர்த்துப்ப? அஜின் கபூர். அஜின் கபூர். போதுமா? பவன். பவன் சராவத். எதனால? நல்ல ஜம்ப் அடிப்பேன். ஜம்ப் மட்டும் தான் வேணுமா? இப்பெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு இருக்கங்க பரவாயில்லையா? பரவாயில்லை. போதுங்க. பேருக்கே வந்து பயங்கரமா ரேட் இருக்கா? நான் குஜராத் ஜெயன்ஸோட கேப்டன் ஃபசிலட்டா சொல்லிருப்பேன். அவரா ஏன்டா? எங்க டீம்ல கார்னர் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, அவர் வந்தாருன்னா நீ கேப்டன் இருப்பியா? அவர் கேப்டன் இருப்பா? அவர் தான். விட்டுலாம். நமக்கு அந்த பதவி எல்லாம் வேண்டாம். டீம் ஜெயிச்சா போதும். சாகர். ஏன் சாகர்? ஏன்னா அவரு நல்ல டிஃபென்சர், நல்லா டிஃபென்ஸ் பண்ணுவாரு. சூப்பர். நரேந்திர தான் எடுப்பேன். நம்ம தமிழ் தலைவர், தமிழ் கேப்டன். ஏன்னா அவர் வந்து ரைடிங் சூப்பராக பண்ணுவார். எங்கள் டீமுக்கு வந்து ரைடிங் வந்து யாரும் அவ்வளோவா கம்மியாக தான் விளாட்றாங்க. அவர் வந்தார்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுப்பார். போதும் நம்மளுக்கு. ஆ, போதும். சூப்பர். சுனில். ஜெய்பூர். ஜெய்பி. ஏன் சுனில்? ஏன்னா அவங்க நல்லா டிஃபென்சர் ஆடுவார். அவங்கள மாரி நான் பார்த்ததில்ல வேறு யாரும் ஆடினது. ஓகே. அவங்க ஆடினது எனக்கு தாறுமாறாக இருக்கும். அதனால இப்போதைக்கு யார் யார் எந்தெந்த டீம்ல வேணும்னு சொன்னீங்க? எனக்கு கபடி பிளேஸ் பற்றி நிறைய தெரியும். யார் யார் என்னை கூட்டு போகிறீங்க? ஒருத்த கூட கை தூக்க மாட்டேன். ஆக்சனுக்குலாம் போனா எவனும் வரமாட்டான் போல. நீ கூட்டு போறியா? என்ன என்னவா பயன்படுத்துவேன்? உங்களை வந்து அஃபென்ஸுக்கு பயன்படுத்த. அஃபென்ஸுக்கு அவங்களோட வெயிட்டு கேட்டால் போல அவங்களால வர முடியாது. யாரோ தட்டி தூக்கிடுவோம் நாங்கள். சூப்பரும். ஆமாம், இப்படி ஒரே தள்ளு.